அல்லா மாலிக், என் அன்பு குழந்தைகளே, மனிதர்கள் எவ்விதம் என்னை நம்புகிறார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன். மனிதராக பிறந்தும் மிருகநிலைக்கு பலர் இழிந்து போகிறார்கள். மனிதராக பிறந்தும் மிகச்சிலரே தேவர் நிலைக்கு உயர்கிறார்கள். மனிதராக பிறந்தும் மனிதராக மனித பண்புகளுடன் சிலரே சராசரி வாழ்க்கை வாழ்கிறார்கள். நாம் தேவராக உயராவிட்டாலும் மிருகநிலைக்கு தாழ்ந்து போகாமல் சராசரி மனிதராகவாயினும் வாழ வேண்டும். உடல் பஞ்சபூதங்களால் ஆனது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம், ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது. உன்னை விழ வைத்தவர் முன் எழ வைக்கப் போகிறேன். இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய். தைரியமாக இரு, ஜெயிக்கப் போகிறாய். நீ நிச்சயம் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன் சாயப்பா இருக்கிறேன், உன் வாழ்வை ஒளிரச் செய்ய. பிறருக்கு தீங்கு செய்யாதவர்களுக்கே பாபா வரம் அருள்கிறேன். உண்மையில் வறுமையில் இருப்பவர்களுக்கே செல்வத்தையும் தருகிறேன். உன் கஷ்டங்களை எல்லாம் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் வைத்துவிடு. என் பிள்ளையாகிய உன்னை அந்த கஷ்டங்களிலிருந்து மீட்டு கரை சேர்ப்பேன். இது என் வாக்கு. உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும். பொறுமை நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் உண்டெனில் உலகமே உன் காலடியில். நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய். இன்று நீங்கள் சிரித்து கொண்டே பிறரை சிந்தித்தும் இகழ்ந்தும் பேசிக் கொண்டிருக்கலாம், ஆனால் அதுவே உங்கள் மீது வட்டியும் முதலுமாக திரும்பப்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சிறிதளவும் கவலைக்கு இடம் கொடுக்காதீர்கள். எப்போதும் ஆனந்தம் நிரம்பியவர்களாக இருங்கள். மரணம் பற்றிய கவலை வேண்டாம், கவலையே வேண்டாம். அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். அல்லா மாலிக்.